ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தென்காசி விஜய் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய யூனிட் டூ அண்டம் மற்றும் விண்வெளி அப்படின்ற பாடத்தை பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன் பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க யாரும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். நம்ம சேனல்ல சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள சமைச்சி ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க லெசன்ஸ் எல்லாமே வீடியோஸா போடுறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்க்குன்னு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அதில் உங்களுக்கான ஸ்டாண்டர்ட் வைஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே நம்ம போகலாம். லெசன் நேம் என்னது? அண்டம் மற்றும் விண்வெளி. இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு, நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள்கள் அதோட வகைகள் என்னெல்லாம், நைட்டு வானத்தில் தோன்றக்கூடிய விண்மீன் கூட்டங்களை எப்படி அடையாளம் காண்றது, நட்சத்திரங்கள் குறித்த தகவல்கள், இயற்கை மற்றும் செயற்கை கோள்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அப்புறம் நம்ம இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தோட செயல்பாடுகள் என்னெல்லாம், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இப்ப இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டீஃபன் ஹேக்கிங் அப்படின்றவர் சொன்ன ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட குறிக்கோள் வந்து ரொம்ப சிம்பிள். அது எதை பற்றினதுன்னா, பிரபஞ்சம் ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் நிலையாக இருக்குதுன்றத ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறது தான் என்னோட குறிக்கோள்னு அவர் சொல்லியிருக்காரு. நார்மலாக பாருங்களேன், விண்மீ நைட்டு வானம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஃபுல்லாக ஸ்டார்ஸால் நிரம்பி இருக்கும். அது இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி காலத்துலேருந்தே மனுஷங்களுக்கு ரொம்ப அதிசயமாக தெரிகிற ஒரு நிகழ்வு தான் வானம் ஃபுல்லாக இருக்க நட்சத்திரங்கள். நம்மளோட மூதாந்தையர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு வானத்தில் காணப்பட பொருள்களை எல்லாம் கவனித்து அதை ஆவணப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போது வானியல் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரபஞ்சம் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை குறித்து நம்ம பண்ணக்கூடிய ஆய்வை தான் வானியல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் காணப்படுதான். ஆனால் அதில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 2000 அல்லது அதற்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் மட்டும்தான் என்ன பண்ணுது, நம்ம கண்ணுக்கு வந்து வெறும் கண்ணுகளுக்கு வந்து புலனாகிற மாதிரி இருக்குது. எப்போவாவது நம்ம பிரபஞ்சம் பற்றி சொல்கிறோமே, இந்த பிரபஞ்சத்தோட அளவு எவ்வளோ பெருசுன்னு திங்க் பண்ணியிருக்கீங்களா? அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெரியதான். பிரபஞ்சம் அப்படின்றது பொதுவாக இருக்கிறது அல்லது இருக்கிறதா அறியப்படக்கூடிய எல்லாத்தோட மொத்தத்தை தான் என்னன்னு சொல்றாங்க, பிரபஞ்சம்னு குறிப்பிடுறாங்க. நம்ம முழு பிரபஞ்சத்தோட மொத்த அளவு வந்து இன்னும் நம்மளால கண்டறியப்படலை. ஆனாலும் நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தோட அளவை என்ன பண்ண முடியும், நம்மளால அளவிட முடியும். இந்த பிரபஞ்சத்தில் அப்போ என்னெல்லாம் இருக்கு, விண்மீன் திரள்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் எல்லா வகையான பொருள்களும் ஆற்றலும் வந்து நம்ம பிரபஞ்சத்தில் காணப்படுது. அப்போ நம்ம பிரபஞ்சம் வந்து ஒரு வியப்பூற்ற ஒரு உலகமாக தானே இருக்கு. இதில் நம்ம எங்கே வசிக்கிறோம், நம்மலாம் பூமியில் வசிக்கிறோம். நம்ம பூமி எங்கே இருக்குது, சூரிய மண்டலத்தில் இருக்குது. அப்போ அந்த சூரிய மண்டலத்தோட வசிப்பிடம் அதை பற்றினா ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஃபஸ்ட்டு வந்து புவிமய கோட்பாடுன்னு ஒன்றை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கோட்பாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பூமி தான் சென்டரில் இருக்குது, சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன் எல்லாமே கிழக்கில் தோன்றி மேற்கு நோக்கி நகர்வது மாதிரி, இது எல்லாமே எதை தான் சுற்றி வருது, பூமியை தான் சுற்றி வருதுன்ற அப்படி ஒரு எண்ணத்தை தான் இந்த ஏற்படுத்தினதுனால புவிமய கோட்பாட்டை அதை சொல்லியிருப்பாங்க. நார்மலாக நீங்கள் பஸ்ஸு இல்லைன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஜன்னலோட சீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சைடில் தெரிகிற மரங்கள் மலைகள் எல்லாம் என்ன பண்ணும், அப்படியே பேக்கில் போகிற மாதிரி, அதாவது பின்னோக்கி நகர்ற மாதிரி நம்மளுக்கு தோணும்ல. அது ஏன் அப்படி தோணுது, உண்மையிலே அந்த பொருட்கள் எல்லாம் பின்னாடி போகுதான்னு கேட்டா, இல்ல, நம்மளோட பூமி சுழல்றதுனால சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது, பூமியை சுற்றி வர மாதிரி தெரியுதுல, அதே மாதிரி நம்ம பூமி சுழல்றதுனால தான் அந்த பொருட்கள் எல்லாம் பின்னோக்கி போற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட், இரவு நேரங்களில் நைட்டு வானத்தை பார்த்துருக்கீங்களா, வானம் ஃபுல்லாக என்ன இருக்கும், ஸ்டார்ஸ் இருக்கும், அது என்ன பண்ணும், மின்னும் இல்லை. அப்போ மின்னும் பொருள்களையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே சமயம் சில பொருள்கள் வந்து அதிலிருந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். அப்போ என்ன சேஞ்சஸ் இருக்கும்னா, அதெல்லாம் வந்து சில பொருள்கள் வந்து மின்னாமல் இருக்கும். அப்போ மற்ற நட்சத்திரங்கள் ஒரு ஒரு நைட்டுக்கும் இடையில ஒரு நிலையான முறையை வச்சிருக்கும் போது நகர்ந்துகிட்டே இருக்குது. இதை தான் நட்சத்திரங்களோட பின்னணியில் நகர்ந்து கொண்டு வானத்தை சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க. அதை என்ன குறிப்பிடுறாங்க, கிரகங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்புறம் கிரகங்கள் என்ன பண்ணுது, நட்சத்திரங்களோட பின்னணியில் நகர்ந்துக்கிட்டு வானத்தை வந்து சுற்றி வருது. இதை நம்ம மூதாதையர்கள்லாம் ஒரு கூர்ந்து கவனித்து பூமியை மையமாக கொண்டு தான் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட பின்னணியில் சூரியன், சந்திரங்கள் மற்றும் பிற கிரகங்கள் எல்லாமே நம்ம சுற்றிட்டு வருது அப்படின்னு அவங்க வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சாங்க. அப்போ இந்த புவிமய கோட்பாட்டிலேருந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க, பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம் அப்படின்ற கருத்தை வந்து சொல்கிறாங்க. அதாவது பூமியோட எந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தாலுமே சூரியன் ஒரு நாளுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வர மாதிரி தோன்றுதுன்றதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் என்னோட கண்ணோட்டமாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் சந்திரன் மற்றும் கிரகங்கள் தங்களோட சொந்த இயக்கங்களை கொண்டிருந்தாலும் அது ஒரு நாளைக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவதா தோன்றுதுன்னு குறிப்பிட்டாங்க. இப்போ நம்ம விண்மீன்களால் நிரம்பிய வானம் கூட மாலை நேரத்துல உதிச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு முழு சுழற்சியை ஏற்படுத்ததா தான் தோன்றுதான். ரெண்டாவதா பூமியில இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அதாவது நம்ம மாதிரி மனுஷங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா பூமி நிலையா தான் இருக்கு. ஏன்னா பூமி வந்து சுழலல. இப்போ நம்ம நிக்கிறோம்னா நம்ம நேரா தான் நிக்கிறோம். இப்போ பூமி சுழல நம்மளும் சுழலன்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணி பூமி வந்து நிலையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாகரிகம் முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்ச காலத்துல இருந்த தொடக்க கால வானியலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா விண்ணுலக பொருள்கள்ல ரெண்டு வகையான இயக்கங்கள் இருக்கு அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நிலவை எடுத்துக்கிட்டாங்க. நிலவானது டெய்லி என்ன பண்ணுது கிழக்குல உதிச்சு மேற்குல மறையுது. அப்போ நிலவானது பூமியை ஒரு நாளுக்கு ஒரு முறை அப்படின்ற கணக்குல சுற்றிட்டு இருக்கிறதா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு பார்வையாளரால நிலவானது வேறொரு வகை இயக்கத்தை மேற்கொள்றதையும் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிலவை எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு வானத்துல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு எங்க இருக்கும் பரணி நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கும். அடுத்த நாள் அது பரணியோட கிழக்குல இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பக்கத்துல போயிடும். ஒரு 27 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட நிலவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிழக்கு நோக்கி நகர்ந்து போய் திரும்பியும் முதல்ல இருந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பக்கத்துலயே வருது. அப்ப இப்படி ஒவ்வொரு நாளும் நிலவானது என்ன பண்ணுது கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து சுமார் 27 நாட்கள்ல மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வட்டத்துல நட்சத்திரங்களோட பின்னணியில நகர்ந்துகிட்டே போகுது. இந்த ரெண்டு இயக்கங்களுமே ரெண்டு இயக்கத்தை எடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படுத்துற மாதிரியே இருந்துச்சு. அப்ப ஆரியப்பட்ட மாதிரியான வானிலாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா பூமி வந்து அதோட அச்சல சுழலவதா குறிப்பிட்டு இருக்காங்க. இதுவே நிலவு தினமும் மேற்குல கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி சுழலக்கூடிய இயக்கத்திற்கான காரணம்னு அவங்க குறிப்பிட்டாங்க. ஆனா விண்கோளத்துல 27 நாள் கொண்ட கிழக்கு நோக்கிய இயக்கம் விண்ணுலக பொருள்களோட உண்மையான இயக்கம்னு தெரிவிச்சாங்க. இதே மாதிரி கோள வடிவமா சுழலக்கூடிய நம்ம பூமியை மையமா கொண்டுதான் சூரியன் நிலவு மற்றும் பிற கோள்கள் வந்து நம்ம பிரபஞ்சத்துல இயங்கிட்டு இருக்குன்றதுதான் புவிமய கோட்பாட்டு வந்து பல்வேறு நகரங்கள்ல இருந்தவங்களும் தெரிவிச்சாங்க. கிரீஸ் நாட்டுல இந்த மாதிரியை வந்து அதாவது புவிமய மாதிரிய கிரேக்க தத்துவ ஞானியான யாரு பிளாட்டோ அப்படின்றவரும் அவரோட சீடர் அரிஸ்டாட்டில் அப்படின்றவரும் கிமு 6ஆம் நூற்றாண்டுல முன்மொழிஞ்சாங்க, அதாவது தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் கிபி 2ஆம் நூற்றாண்டுல கிரேக்க ரோமானிய கணிதவியலாளர் யாரு தாலமி அப்படின்றவர் இதை வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணாரு. இந்தியாவில் ஆரியப்பட்டர் எழுதிய ஆரியப்பட்டியம் மாதிரியான வானியல் நூல்லையும் இந்த புவி மைய மாதிரியை பத்தி தான் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நிலவோட பல்வேறு நிலைகள் எப்படி தோன்றுது அப்படின்னு பார்த்தோம்னா பண்டைய காலத்துல இருந்த வானிலாளர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சில உண்மைகளை வந்து கண்டறிஞ்சாங்க. அதுபடி சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு புறநானூற்று பாடல்ல சேரமான் பெருஞ்சேரலாதன் அப்படின்ற அரசனை புகழ்ந்து ஒரு கவிஞர் பாடியிருக்காரு. என்ன பாடுனா உவவு தலை வந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கன் மாலை மலை மறந்தாங்க அப்படின்னு பாடினாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா முழு நிலவு தோன்றக்கூடிய ஒரு நாள்ல சூரியன் சந்திரன் ரெண்டு சுடருமே ஒன்னுக்கொன்னு ஆப்போசிட்ல தோன்றும். அப்ப அந்த மாலை பொழுதுல என்ன பண்ணுதுன்னா ஒரு சுடர் மலைக்கு பின்னாடி மறைஞ்சு போயிருது. ஏன்னா சூரியன் உதிச்சு வரும்போது நிலவு இருக்காது, சூரியன் மறையும் போது என்ன பண்ணுது நிலவு வருதுல அதை தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்போ இதே மாதிரி தேய்பிறையானது நள்ளிரவிலையும் வளர்பிறை எப்ப தோன்றும் நடுப்பகல்லையும் தோன்றுது. இந்த மாதிரியான மாதிரிகள் மூலமா பண்டைய வானியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க வளர்பிறை மற்றும் தேய்பிறையை வந்து விளக்கி இருக்காங்க. அடுத்து நிலவோட ஒரு படம் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். இப்போ பௌர்ணமி மற்றும் அமாவாசையை அடிப்படையாக கொண்டு நிலவோட வளர்பிறை மற்றும் தேய்பிறை நிலைகளை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது போக முதல் மற்றும் மூன்றாவது கால் பகுதியும் எவ்வாறு தோன்றுதுன்றதையும் இந்த படத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி உள்ள கட்டங்கள் எவ்வாறு தோன்றுதுன்றதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ சூரியன் தான் எதுக்கு ஆதாரம், ஒளிக்கு ஆதாரமே சூரியன் தான். அப்போ அந்த சூரிய ஒளி அதை நோக்கி இருக்கிற நம்ம பூமியோட கோளக பரப்பில் விழுதுல. அப்போ பூமியோட எதிர்ப்ப ஒரு பக்கத்தில் விழுது, அப்போ இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணும் ஒளி விழாதுல. அப்போ பூமி சுழல்றதுனால அதோட பல்வேறு பகுதிகள் என்ன பண்ணுது சூரியனுக்கு நேரா வருது. அப்ப இப்படி மாத்தி மாத்தி விழுறதுனாலதான் நம்மளோட இரவும் பகலுமே தோன்றுது. எல்லா நேரங்களையும் பூமியோட ஒரு பகுதி சூரிய ஒளியால ஃபுல்லா வெளிச்சமாவும் இன்னொரு பகுதி சூரிய ஒளி இல்லாம இருளாவும் தான் காணப்படுது. இதே மாதிரிதான் நிலவோட ஒரு பகுதி சூரியனால ஒளிர்ந்துச்சுன்னா மறுபகுதி எப்படி இருக்கு இருள காணப்படுது. இப்ப மேல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா இதுல பாருங்களேன். இதுல நிலவு வந்து சூரியனுக்கும் இந்த இருக்குல்ல நிலவு வந்து சூரியனுக்கும் சூரிய ஒளி சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா பூமியோட இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலவோட பகுதியில வந்து வெளிச்சம் படாது, சந்திரன் ஒளிரும் பக்கத்தை நம்மளால அதனால பார்க்க முடியாது. அப்ப நிலவோட எந்த பக்கம் தான் பூமிக்கு தெரியுது, இருண்ட பக்கம் தான் பூமிக்கு தெரியுது. நிலவு இந்த நிலையில அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கும் போது நம்ம என்னன்னு சொல்றோம் அதை அமாவாசை அப்படின்னு குறிப்பிடுறோம்.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம நிலவை வந்து பூமிக்கு பின்பகுதியில் வச்சு பார்ப்போமே. இந்த டயக்ராம்ல பிக்சர்ல கொடுத்துருக்க மாதிரி பூமிக்கு பின்பகம் நிலவு இருக்கும்போது என்ன பண்ணுது, அந்த சூரியனால ஒளிரக்கூடிய பகுதி எங்க தெரியுது, நம்மளுக்கு பூமிக்கு தெரியுது. அதனால நம்மளால என்ன பண்ண முடியுது, முழு நிலவு வட்ட வடிவில் நிலவு வந்து வானத்துல தோன்றுது. இதை என்னன்னு சொல்றோம், பௌர்ணமி அப்படின்னு குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சூரியன் பூமி மற்றும் நிலவு இது எல்லாமே ஒரு 90 டிகிரியில இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, சூரியன் நம்மளோட பூமி மற்றும் நிலவு என்ன பண்ணுது, 90 டிகிரி பர்பெண்டிகுலரா இருக்கும்போது பூமியோட மேற்பரப்புல ஒரு மனுஷன் நின்னானா அவனோட கண்ணுக்கு நிலவு எப்படி தெரியும்ன்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பூமியை நோக்கி இருக்கிற நிலவை வந்து நம்ம கண்ணால பார்த்தோம்னா அதோட ஒரு ஹாஃப் பார்ட் அதாவது அரை பகுதி வந்து ஒளிர்ந்தும் இன்னொரு ஹாஃப் பார்ட் எப்படி இருக்கும், இருளையும் காணப்படுது. இதனால நிலவு நம்மளுக்கு எப்படி தெரியுது, அரை நிலவா தோன்றுது. தேய்பிறை அதாவது கம்மியாகிட்டே வரும்போது தேய்பிறை காலத்துல தோன்றக்கூடிய அரை நிலவை முதல் கால் பகுதி அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுவே வளர்பிறை காலத்துல நிலவானது அரை நிலவா இருக்கும்போது அதை என்ன சொல்றாங்க, மூன்றாவது கால் பகுதி அப்படின்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் பிறை அப்படின்ற சொல் வந்து நிலவுக்கு பாதிக்கு குறைவாக ஒளியூட்டப்படுவதை தான் குறிக்குது, அதாவது ஹாஃபாக இருக்குது அப்படின்றத தான் குறிப்பிது. கிப்பஸ் அப்படின்றது என்னதுன்னா சந்திரன் அரைவட்டத்திற்கு மேலே ஒளிரும் கட்டங்களை கொன்றதை குறிக்குது. அப்போ வளர்பிறை அப்படின்றது என்னது, வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் அப்படின்றத குறிப்பிடுது. தேய்பிறை அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட்டாக குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல் அப்படின்ற பொருளில் வருது. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்ம தேய்பிறை வளர்பிறை இது எல்லாமே நம்ம எப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கோம், வெற்று கண்களால் பார்த்து தான் மனுஷங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் தொலைநோக்கியோ இல்லை எந்த நவீன உபகரணங்களுமோ அவங்களுக்கு உற்று நோக்கிறதுக்கு தேவையில்லாமல் இருந்துச்சு. அதனால அவங்க வெற்று கண்களால் தான் இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து நீள்வட்டங்கள். இப்போ என்ன பார்த்து முடிச்சோம், புவி மைய மாதிரி பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நீள்வட்டங்கள். அந்த புவி மைய மாதிரியில் பார்த்தோம்ல, நிலவு வந்து பூமியை ஒரு 27 நாளில் சுற்றி வருவது அதோட இயக்கத்தை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இருந்தாலும் பண்டைய காலத்தில் இருந்த வானியலாளர்கள் அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச 5 கிரகங்கள் என்னெல்லாம், புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி இது எல்லாத்தோட இயக்கத்தை விளக்குறது அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு. நிலவு மட்டும்தான் அவங்களால புவி மைய மாதிரி வச்சு விளக்க முடிஞ்சிச்சு. அப்போ நட்சத்திரங்களோட பின்னணியில் நிலவு என்ன பார்த்தோம், டெய்லி கிழக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டே வருதுன்னு பார்த்தோம். இருந்தாலும் உதாரணமாக நம்ம ஜனவரி முதல் செவ்வாயோட இயக்கத்தை கவனிச்சோன்னா செவ்வாயோட இன்றைய நிலை நேற்று இருந்த நட்சத்திரத்துக்குள்ளேருந்து கிழக்கில் இருந்த நட்சத்திரத்தோட பக்கத்தில் அமைகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் June 28 அன்னைக்கு பார்த்தோன்னா இன்னொரு சேஞ்சஸ் நடக்குது. என்னென்னா அந்த நாள்லேருந்து செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா அதோட எப்போதுமே போகக்கூடிய அந்த கிழக்கு நோக்கிய பயணத்திலிருந்து அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பி மேற்கு நோக்கி நகர்ற மாதிரி நம்மளுக்கு தோன்றுது. இந்த மாதிரியான கிரகங்களோட இயக்கத்தில் மாறுபாடு ஏற்படுறது தான் பின்னோக்கிய நகர்வு அப்படின்னு அழைக்கப்படுது. தொடர்ந்து அதுக்கடுத்து August 28 நம்ம பார்த்தோம்னா செவ்வாயானது அது திரும்ப மேற்கு நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பாதையை திரும்பியும் மாற்றி வழக்கமான கிழக்கு நோக்கிய இயக்கத்தில் திரும்புறதா தோன்றுது. அப்போ நார்மலாகவே செவ்வாய் கிரகத்தை எடுத்துட்டோம்னா அதை விட வியாழன் வந்து பிரகாசமானதாக இருக்கும். இருந்தாலும் இந்த செவ்வாய் கிரகத்தோட பிற்போக்கு இயக்கத்தின் காரணமாக காலம் முழுவதுமே வியாழனை விட எது தான் பிரகாசமாக இருக்குது, செவ்வாய் தான் பிரகாசமாக இருக்குது. மற்ற கிரகங்களில் கூட நிறைய சிக்கலான நிகழ்வுகள் இருக்குதான். அதாவது வெள்ளியும் புதனும் எப்போதுமே எதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும், சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். அதனாலதான் நைட் டைம்ல நம்மளால வானத்துல வந்து வெள்ளியையும் புதனையும் பார்க்க முடியாது. இந்த பிற்போக்கு இயக்க காலத்தின் போது வியாழனோட ஒளியும் என்ன பண்ணுது, மாறுபடுது. உதாரணமா 2018 மார்ச் அடுத்து March 9, 2018 வியாழன் வந்து என்ன பண்ணுச்சு, அதோட திசையை வந்து மாற்றிக்கிடுச்சு. 2018 அடுத்து July 11 என்ன பண்ணுது, திரும்பியும் தன்னோட வழக்கமான கிழக்கு பயணத்தை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்போ கிரகங்களோட ஒளி ஏன் மாறுது, அது ஏன் திசையை மாற்றிக்குது, இந்த மாதிரியான காரணங்களுக்கான விளக்கங்களை வந்து நம்மளால புவிமய கோட்பாட்டை வச்சு விளக்க முடியலை. கிரகங்கள் பூமியிலிருந்து எல்லா நேரங்களையும் ஒரே தூரத்தில் இருக்கிறதா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒளி மாறுபாடு பிற்போக்கு இயக்கம் இதெல்லாம் வந்து இம்பாசிபிளாக இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரியான குழப்பமான நிகழ்வுகளை விளக்குறதுக்கு புவி மைய கோட்பாட்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வானிலாளர்கள் எல்லாருமே வந்து முன்மொழிஞ்சாங்க. அந்த முன்மொழிஞ்சது தான் என்ன, முன்மொழிந்த மாதிரி தான் என்னது, நீள்வட்ட மாதிரின்னு அழைக்கப்படுது. கிரேகத்தோட தாலமி அதாவது 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க இந்தியாவில் ஆரியப்பட்டா மற்றும் பிறர் வந்து நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி விண்பொருள்களோட இயக்கத்தை என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் டைகோ பிராஹே மற்றும் நீலகண்ட சோமயாஜி போன்ற வானிலாளர்கள் அவங்களோட தலைமுறைகளில் இந்த மாதிரிகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி டெவலப் பண்ணாங்க. இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் இந்த மாதிரியில் விளக்கப்பட்டிருந்தாலும் சில அன்மேச்சஸ் அதாவது பொருத்தமின்மைகள் இருந்துச்சு. இந்த மாதிரியும் கொஞ்சம் சிக்கலானதாக தான் இருந்துச்சு. எது, நீள்வட்ட மாதிரியும்.
நெக்ஸ்ட் தொலைநோக்கியின் பருகு. அடுத்துதான் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், வெற்று கண்களாலதான் எல்லாமே பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் என்ன வருது, தொலைநோக்கியோட வருகை வருது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹான்ஸ் லிபர்ஷே, பேர் என்ன, ஹான்ஸ் லிபர்ஷே அப்படின்றவர் தான் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாரு. இருந்தாலும் அந்த தொலைநோக்கியை ஃபர்ஸ்ட் தன்னோட ஆய்வுக்கு பயன்படுத்தினவர் யாரு, கலீலியோ தான். தன்னோட வானத்தை குறித்த ஆய்வுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதை பயன்படுத்தினாரு. அப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருந்த பிரபஞ்சத்தை கூட நம்மளால எதால பார்க்க முடிஞ்சிச்சு, தொலைநோக்கியோட ஹெல்ப்பால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க பார்த்த தொலைநோக்கி இப்போ இருக்க விளையாட்டு தொலைநோக்கி மாதிரியான எளிய தொலைநோக்கி மூலியமாக தான் கலீலியோ வந்து நிலவில் இருக்கக்கூடிய மலைகளையும் நம்ம வெற்று கண்ணுக்கு புலப்படாத சிறிய மங்களான நட்சத்திரங்களையும் சூரியனோட முகத்தில் இருக்கக்கூடிய சூரிய புள்ளிகளையும் கூட கண்டறிஞ்சாரு. அப்ப பால்வழி திரள் அப்படின்றது என்னன்னா, வானத்துல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களோட பளபளப்பான பிரகாசமான ஒரு கூட்டம் தான் என்னது, பால்வழி திரள் அப்படின்றத கலீலியோ வந்து நிரூபிச்சாரு. அதே மாதிரி வியாழனை சுற்றி துணைக்கோள்கள் இருக்குன்றதையும் சனி கிரகத்தை சுற்றி வளையம் இருக்குன்றதையும் அவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. அடுத்து தொலைநோக்கியின் உதவியுடன் கண்டறிஞ்ச மிக முக்கியமான ஒரு கணிப்பு என்னன்னா, வெள்ளி கோலை பத்தின கருத்தை தான் வந்து தொலைநோக்கி உதவியோட கண்டறிஞ்சாங்க. நெக்ஸ்ட், போலந்து நாட்டு வானியலாளரான நிக்கோலஸ் கோபர்நிக்கஸ் அப்படின்றவர் சூரிய மைய கொள்கையான சூரியனும் நட்சத்திரங்களும் என்ன பண்ணுது, பிற கோள்களும் பூமியை சுற்றலை, பூமி மற்றும் பிற கோள்கள் எல்லாம் சேர்ந்து சூரியனை தான் சுற்றி வருதுன்ற கோட்பாட்டை வந்து நிக்கோலஸ் வந்து வெளியிட்டார். அந்த கண்டுபிடிப்புக்கு அவருக்கு எதா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இந்த தொலைநோக்கி தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து சூரிய மையம் மாதிரி பார்க்கலாம். சிக்கலான புவிமைய நீள்வட்டம் மாதிரியே ஏற்றுக்கொள்ளாத நிக்கோலஸ் என்ன பண்ணார்னா, சூரியனை மையமாக வச்சு தான் பூமியும் மற்ற கிரகங்களும் வந்து சுற்றி வருதுன்றத சொன்னார். அப்போ சூரியனோட ரெண்டு பக்கத்துலேயும் பூமி மற்றும் செவ்வாய் இருக்கிறதா நம்ம வச்சுக்கிட்டோன்னா, செவ்வாய் எப்படி தெரியும், அது பக்கத்தில் இருக்கிறத விட மங்களாக தெரியுது. பூமி வந்து எத்தனை நாளில் சூரியனை சுற்றி வருது, 365 நாளில் சுற்றி வருது. ஆனால் செவ்வாய் எத்தனை நாள்களை சுற்றி வருது, 687 நாட்களில் சுற்றுது. அப்போ பூமி செவ்வாய் கிரகத்தை நெருங்கும் போது என்ன பண்ணுதுன்னா, இல்லை அதை முந்திக்கிட்டு முன்னாடி போனாலோ செவ்வாயோட பிற்போக்கு இயக்கத்தை வந்து மேற்கொள்ளுது செவ்வாய். இந்த மாதிரியான எல்லா நிகழ்வுகளையும் ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், சூரியன் மையத்தில் தான் இருக்குதுன்றதை வச்சு தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த சூரிய மைய கோட்பாட்டுக்கு ஆதரவாக கலீலியோ கண்டுபிடிச்ச வெள்ளிக்கோளை வச்சு கண்டுபிடிச்ச ஆதாரங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. 1610 மற்றும் 1611 தான் தொலைநோக்கி மூலியமாக கலீலியோ வந்து வெள்ளிக்கோளை வந்து உற்று பார்த்தாரு. அப்போ வெற்று கண்ணுக்கு வெறும் பார்க்கும்போது வெள்ளி எப்படி தான் தெரிஞ்சிச்சு, ஒரு பிரகாசமான புள்ளியாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் தொலைநோக்கி மூலமாக பார்க்கும்போது தான் அதோட ஃபுல் வடிவம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நிலவ மாதிரியே வெள்ளியும் பல கட்டங்களை கொண்டுள்ளதை வந்து கலீலியோ தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆச்சரியமானார். பிறை வடிவத்திலிருந்து கிப்பஸ் வடிவத்திற்கு அந்த வெள்ளியோட வடிவம் வந்து மாறுச்சு. அதுபோக கிரகத்தோட அளவும் என்ன பண்ணுச்சு, வேறுபட்டுச்சு. அப்போ இந்த கிரகமானது கிப்பஸ் கட்டத்தில் இருந்தபோது அதோட அளவு எப்படி இருந்துச்சா, ரொம்ப சின்னதாக இருந்துச்சா. ஆனால் மெல்லிய பிறை போல வடிவத்தில் மாறும்போது அதோட அளவு வந்து பல மடங்கு அதிகமானதாக மாறியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து வச்சு பார்த்துருக்காங்க பாருங்களேன். இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி வெள்ளி ஒரு நீள்வட்டத்தில் சுற்றி வரும்போது பல கட்டங்களை வந்து வெளிப்படுத்துது. இருந்தாலும் சில நேரங்களில் கிரகம் வந்து அருகில் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது, ரொம்ப பெருசாக தெரியும். சில அது தூரத்தில் இருக்குன்னா எப்படி தெரியும், ரொம்ப அளவு சின்னதாக தெரியும். இந்தியா இப்படி பிரகாசத்தில் தோன்றக்கூடிய வேறுபாட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வெள்ளியோட இந்த மாதிரியான கட்ட மாறுபாடுகளை நம்மளால் புவிமய கொள்கையால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றத யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, கலீலியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு. அப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன தான் தேவைப்படுது, சூரியன் மையத்தில் இருக்க மாதிரியான ஒரு மாதிரி இருந்தால் தான் அதை வச்சு தான் நம்ம வெள்ளியோட பல கட்டங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ இந்த படத்தில் பாருங்களேன், இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி வெள்ளி என்ன பண்ணுது, சூரியனை சுற்றி போய்கிட்டு இருந்தாலும் அதோட சுற்றுப்பாதை பூமியோட சுற்றுப்பாதையை விட எப்படி தான் இருக்கும், கம்மியாக இருக்குது. இருந்தாலும் அது வானத்தில் எப்போதுமே எதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, சூரியனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால தான் நள்ளிரவில் நம்மளால் வானத்தில் அதை பார்க்க முடியலை. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமிக்கு பக்கத்தில் வரும்போது அது சூரியனுக்கு எதிர்பக்கத்தில் இருந்ததை விட பெருசாவும் பிரகாசமானதாகவும் இருக்குதான். மூணாவதா என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளி பூமியை சுற்றி வருவதா இருந்துச்சுன்னா நம்மளால வெள்ளியோட குமிழ் பிறைய பார்க்க முடியாது. ஆனா இப்ப அதை நம்மளால பார்க்க முடியுதுன்னா என்ன அர்த்தம், பூமி வந்து மையத்துல இருந்து பூமியை சுத்தி வெள்ளி சுத்தி வரல, சூரியன் தான் சுத்தி வருதுன்றத ஆதார சான்றுகள் மூலமா நிரூபிச்சாங்க. தொலைநோக்கி மற்றும் பிற மேம்பட்ட கருவிகளை பயன்படுத்தி வானியலாளர்களால் சேகரிக்கப்பட்ட பல சான்றுகள் அனைத்து கிரகங்களுமே எதை தான் சுற்றி வருது, சூரியனை தான் சுற்றி வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான போதுமான சான்றுகளை கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்,
இப்ப இருக்கக்கூடிய வேறு நட்சத்திரங்களை சுற்றியும் கோள்கள் அதாவது வெளிக்கோள்கள் இருக்கிறதா நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருந்து சூரியனை சுற்றி மட்டும் இல்லாம பிரபஞ்சம் முழுவதுமே இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறது நம்மளுக்கு நிரூபணமாகுது. அதாவது இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கோம், இந்த இங்க இருந்துட்டு நம்ம வந்து வெளியே யாராவது இருக்காங்களா, ஒரு கிரகத்துல யாரும் இருக்காங்களான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த சூரிய மண்டலத்தை தாண்டியும் மேபி ஒரு ஒரு சூரியனை சுத்தி இல்லாத ஒரு கிரக அமைப்புகள் இருக்கலாம், அங்கேயும் உயிருள்ள நம்மள மாதிரியான மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம், அவங்களும் இந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ற மாதிரி வேற்று கிரகத்துல யாரும் இருக்காங்களான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏலியன்ஸ் சொல்லுவாங்களா, ஏலியன்ஸ்னு வெளியே வந்து ஒரு உலகம் இருக்கு, அங்க அவங்க வந்து நம்மள மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம்ல. ஸோ இதெல்லாம் இப்ப இல்ல, பட் இருந்தா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பிரபஞ்சத்தின் தோற்றம், இப்போ நம்ம பிரபஞ்சம் பிரபஞ்சம் பார்த்துட்டு வரல, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சூரியனும் பல கிரகங்களை கொண்ட ஒரு நட்சத்திரம் தான். இதே மாதிரியான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைஞ்சிருக்கதை என்ன சொல்கிறாங்க, விண்மீன் திரள் அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம இருக்கக்கூடிய பூமி இருக்கக்கூடிய விண்மீன் திரளோட பெயர் என்னதுன்னா பால்வழி திரள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்மளோட பால்வழி திரள் மாதிரியே பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் வந்து காணப்படுது. இது எல்லாமே எப்படி தோன்றுச்சு, எங்கே அங்கேயே இருந்துச்சா ஸ்டார்டிங்கில், இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் இருக்கான்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லா விண்மீன் திரள்களுமே ஒரு உத்து கவனிச்சு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான நிகழ்வு இருந்துச்சு. அதாவது எல்லா விண்மீன் திரள்களுமே எப்படி இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட இருந்து விலகி செல்றது மாதிரியே தோன்றுச்சான், மேலும் அது தொலைவில் இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடா நகர்ற மாதிரியும் தெரிஞ்சிச்சு. பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சியை பற்றி ஆராயக்கூடிய நிபுணர்கள் விஞ்ஞானிகள் கடந்த காலத்தில் ஒரு கட்டத்தில் இது எல்லாமே ஒரு புள்ளியாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒரு புள்ளியிலிருந்து விரிவடைஞ்சு தான் நம்மளோட பிரபஞ்சம் தோன்றுச்சுன்னு குறிப்பிடுறாங்க. இப்படி ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிஞ்சு அங்கிருந்து விரிவடை தொடங்கிய நிகழ்வு தான் என்ன சொல்றாங்க, பெருவெடிப்பு, பிக் பேங் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோட தோற்றமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒரு புள்ளியில இருந்து தோன்றி தான் இப்படி வந்து அதுக்கப்புறம் இப்படி வந்துதான் மொத்தமா இப்ப நம்ம இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்ச தோற்றத்தை குறிச்சு கூறக்கூடிய கோட்பாடுகள்ல எல்லாமே இந்த பெருவெடிப்பு கோட்பாட்டை தான் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் இருக்கு. இந்த கோட்பாட்டுப்படி விண்வெளி மற்றும் நேரம் ஆகியவை சுமார் 14 மில்லியன் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றாக வெளியப்பட்டது. அந்த நேரத்தில் முழு பிரபஞ்சமும் ஒரு குண்டோசை எடுத்துக்கோங்களேன், அதோட தலையை விட ஆயிரக்கணக்கான மடங்கு ரொம்ப சின்னதாக ஒரு குமிழிக்குள்ளே தான் இருந்துச்சு. அது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறத விட சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்த அந்த பாயிண்ட் தான் திடீர்னு விரிவடைஞ்சிச்சு, விரிவடைஞ்சு தான் இப்போ இருக்கக்கூடிய பிரபஞ்சம் வெளிப்பட்டது. அப்போ நேரம், வெளி மற்றும் பருப்பொருள்கள் எல்லாமே எதுலேருந்து தான் தோன்றுச்சு, இந்த பெருவெடிப்பிலிருந்து தான் தொடங்கும். இப்போ ஒரு நொடியில ஒரு பகுதி நேரத்திற்குள்ள ஒரு சிறிய ஒரு அணுவை விட சிறிய அளவில் இருந்து விண்மீன் திரளை விட பெரிய அளவா அது வளர்ந்துச்சு. அது ஒரு அற்புதமான விகிதத்துல என்ன பண்ணிட்டே இருந்துச்சு, அதிகரிச்சுக்கிட்டே போச்சு, இன்னும் அது விரிவடைகிறது. அடுத்த 3 நிமிடங்கள்ல நம்மளோட வெப்பநிலை 1 பில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைந்து விட்டது. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் யூனிவர்ஸ் 3000 டிகிரிக்கு குளிர்ச்சி அடைஞ்சிச்சான். அப்போ அணுவோட உட்கருக்கள் இறுதியில் அணுக்களை உருவாக்க எலக்ட்ரான்களை என்ன பண்ணுச்சு, கவர்ந்துச்சு. இப்போ பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆன ஒரு கூட்டமாக தான் இருந்தது. அந்த ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களோட பெரும் கூட்டங்கள் படிப்படியாக இருண்ட அடர்த்தியான இடங்களுக்கு என்ன பண்ணுச்சு, இழுக்கப்பட்டுச்சு. இந்த முதல் விண்மீன் திரள்கள் இன்று காணப்படக்கூடிய விண் நட்சத்திரங்கள் மற்றும் எல்லாமே வந்து இதே மாதிரியான இதில் தான் உருவாச்சுன்னு குறிப்பிடுறாங்க. அப்போ பிரபஞ்சத்தின் முதல் 3 லட்சம் ஆண்டுகளில் நடந்தது எதையுமே நம்மளால பார்க்க முடியல. அணு துகள்கள் குறித்த அறிவியல் இருந்தும் கணினி மாதிரிகளோட வாயிலாகவும் தான் விஞ்ஞானிகள் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிக் பேங்கோட ஒரே நேரடி ஆதாரம் என்னன்னா, காஸ்மிக் நுண்ணலை பின்னணி என்று அழைக்கப்படக்கூடிய விண்வெளியில் உள்ள ஒரு மங்கலான பிரகாசத்தை தான் சொல்கிறாங்க. மில்லியன் ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமும் அடர்த்தியான பகுதிகள் அதிக ஈர்ப்புடன் இருந்ததால் பொருள்களை என்ன பண்ணுச்சுன்னா இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இறுதியாக பிக் பேங் இருக்கு சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் முதல் நட்சத்திரங்களை உருவாக்குறதுக்கு ஏற்ற மாதிரியான வாயு வந்து சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்துச்சு. அப்போ இந்த புதிய நட்சத்திரங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் உருவாவதை விட 10 மடங்கு அதிகமான விகிதத்தில் பிறந்துச்சு. அப்போ நட்சத்திரங்களோட ஒரு பெரிய திரள் தான் என்ன பண்ணுச்சு, விரைவில் முதல் விண்மீன் திரளாக வந்து மாறுச்சு. நெக்ஸ்ட், ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாக கொண்ட தொலைநோக்கிகள் இப்போ இருக்கக்கூடிய பிக் பேங்கிற்கு சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட விண்மீன் திரள்களை கண்டுபிடிச்சிட்டு வருகின்றன. இந்த சிறிய விண்மீன் திரள்கள் இன்றைய விண்மீன் திரள்களை விட ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. அவள் நெருக்கமாக இருக்கும்போது என்ன பண்ணுது, மோதல்கள் வந்து இயல்பாகவே நடக்குது. ரெண்டு தீப்பிழம்புகள் ஒன்றை ஒன்றை நோக்கி நகரும் போது அது என்ன பண்ணுதுன்னா பெரிய விண்மீன் திரளாக இணைக்கப்பட்டு மாறுது. நம்மளோட பால்வழி மண்டலமும் இந்த விதத்தில் தான் உருவானுச்சுன்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட், பிரபஞ்சத்தோட அடிக்கட்டமைப்புகள்.
இப்போ உங்க வீடு எடுத்துக்கோங்க, உங்க வீடு எங்க இருக்கு, நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்க, அந்த கிராமம் எதுக்குள்ள இருக்கு, ஒரு வட்டாரத்துல இருக்கு, அந்த வட்டாரம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாநிலத்துல இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரிதான் நம்ம பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா எதால உருவாக்கப்பட்டிருக்கு, விண்மீன் திரள்களால உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம வீட்டுல எப்படி ஒரு ஒரு ரூம்ஸ் இருக்கு, நிறைய ஜாமா வச்சிருக்கோம், அதே மாதிரி அந்த நம்மளோட பிரபஞ்சமும் நட்சத்திரங்கள், கிரகங்கள், விண்கற்கள், எரிகற்கள் மற்றும் பல விண்மீன் பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளோட பிரபஞ்சமா இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வானியல் அழகுன்றது என்ன, நம்ம முன்னாடி ஸ்டாண்டர்ட்லயே பார்த்துருப்போம், பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் தான் என்னது, வானியல் அழகு. இதோட அழகு எவ்வளோனா 1.496 × 10⁸ கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஒளி ஆண்டு. ஒளி ஆண்டுன்றது என்னது, ஒளி ஒரு வருஷத்துல கடந்த தூரம் எவ்வளவு அப்படின்றதான் ஒளி ஆண்டுன்னு குறிப்பிடுறாங்க. அது எவ்வளவு, ஒரு ஒளி ஆண்டுன்றது 9.4607 × 10⁻²⁰ கிலோமீட்டர். அடுத்து விண்ணியல் ஆரம் அப்படின்றது என்ன, ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அழகானது ஒரு 6 வினாடியில ஏற்படுத்தக்கூடிய கோணத்தோட தொலைவுன்னு குறிப்பிடுறாங்க. இதை பி ஸ்மால் பிசின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ ஸ்மால் பிசி எவ்வளோ, 3.09 × 10⁻³ கிலோமீட்டர். நெக்ஸ்ட் விண்மீன் திரள்கள்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஈர்ப்பு விசையால சேர்க்கப்பட்ட விண்மீன்கள் மற்றும் விண்மீன்களோட குழுக்கள் மற்றும் விண்வெளி பொருள்களோட ஒரு பெரிய தொகுப்பு தான் என்னன்னு சொல்றாங்க, விண்மீன் திரள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ நம்ம பிரபஞ்சத்துல எத்தனை விண்மீன் திரள் இருக்கு, கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் காணப்படுது. பெரும்பாலான விண்மீன் திரள்களோட விட்டம் எவ்வளோ இருக்குமா, 1000 முதல் 10000 விண்ணியல் ஆரம் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வீடை பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வீடு இருக்குமா, அதே மாதிரி தான் விண்மீன் குழுக்களும் நிறைய டைப்ல இருக்கு. அப்போ அந்த விண்மீன் திரள்களோட வகைகளை நம்ம பார்க்கலாம். என்னென்ன வகைகள்ல இருக்குன்னா, சுழல் திரள், நீள்வட்டம், தட்டை சுழல் மற்றும் ஒழுங்கற்ற வடிவம், இந்த மாதிரியான வகைகள்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வடிவம் சுருள் விண்மீன் திரளை பத்தி பார்க்கலாம். இந்த சுருள் விண்மீன் திரள்கள் அப்படின்றது நட்சத்திரங்கள், வாயு மற்றும் தூசி இதெல்லாம் கொண்ட ஒரு தட்டையான சுழலும் வட்டு மாதிரி இருக்காம். இதோட மத்தியில நட்சத்திரத்தோட செறிவு காணப்படுது. இவை பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, விண்மீன்களோட மிகவும் மங்கலான ஒரு ஒளிவட்டத்தால சூழப்பட்டிருக்கு. நடுவுல இருந்து முனை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுருண்ட சக்கரம் போன்ற அமைப்பு கொண்டிருக்கிறதால தான் இதை என்ன சொல்றோம், சுருள் விண்மீன் திரள் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. இந்த இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கிறது தான் ஓகேவா. ஸோ சுருள்கரங்கள் புதிய நட்சத்திர கூட்டத்திரல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது புதிய சூடான பல நட்சத்திரங்களோட தொகுப்பாக இருக்கிறதுனால சுற்றுப்புறத்தை விட இது என்ன எப்படி இருக்குது, ஒளி மிகுந்து காணப்படுது. நெக்ஸ்ட் டைப்பு நீள்வட்ட விண்மீன் திரள்கள். ஒரு நீள்வட்ட விண்மீன் திரள்கள்ன்றது என்னென்னா, ஏறத்தாழ அது ஒரு நீள்வட்ட வடிவமாக இருக்கும் மற்றும் ஒரு மென்மையான உருவமுடைய ஒரு வகை விண்மீன் திரள்னு குறிப்பிடுறாங்க. சுழல் விண்மீன் திரள்களை மாதிரி இல்லாமல் நீள்வட்ட விண்மீன் திரள்கள் 3 பரிணாமங்களை கொண்ட கட்டமைப்பற்ற மையத்தில் சீரற்ற ஒரு சுற்றுப்பாதையில் உள்ள விண்மீன்களை கொண்டிருக்கு. இதை சுழல் விண்மீன் திரள்களை காணப்படுவதை விட அதிக வயதுடைய விண்மீன்களை உள்ளடக்கி இருக்கணும் குறிப்பிடுறாங்க. அப்ப அதிக எண்ணிக்கையிலான கோள் கொத்துகளால் என்ன பண்ணியிருக்கு, நீள்வட்ட விண்மீன்கள் வந்து சூழப்பட்டிருக்கு. இந்த பிக்சர்ல கொடுத்துருக்க மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள். இப்போ சுழல் மற்றும் நீள்வட்ட விண்மீன் திரளை பார்த்தோம்ல, அதை மாதிரியான ஒழுங்கான ஒரு வேறுபட்ட அமைப்பை தான் அமைப்பை வந்து ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் பெற்றிருக்காது. ஏன்னா பேரில் இருக்கல ஒழுங்கற்றதுன்னு, பார்வைக்கு அது எப்படி இருக்குமா, ஒழுங்கற்றதாகவும் மையப்பகுதி தடிச்சும் காணப்படும், இல்லை சுருண்டும் காணப்படும், சுருண்டு காணப்படும்னு சொல்ல முடியாது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட விண்மீன் திரள்களில் 1/4 பங்கு தான் இந்த வகையாக தான் காணப்படுது. அப்போ சில ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் ஒரு காலத்தில் சுழல் அல்லது நீள்வட்ட விண்மீனாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சீரற்ற வெளிப்புற ஈர்ப்பு சக்தியால் இது உருமாற்றப்பட்டிருக்கும்னு நம்மளோட வானியல் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் வந்து எப்படி இருக்குது, ஏராளமான வாயு மற்றும் தூசி ஆகியவற்றை கொண்டிருக்கும்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கோடிட்ட சுருள் விண்மீன் திரள். ஒரு சுருள் விண்மீன் திரள் அப்படின்றது விண்மீன்களால் ஆன ஒரு குறுக்கு கோடு இருக்கக்கூடிய ஒரு சுருள் விண்மீன் திரள்னு குறிப்பிடுறாங்க. அப்போ அனைத்து சுருள் விண்மீன் திரள்களிலும் 1/3 அல்லது 1/3 அப்படின்ற அளவில் என்ன காணப்படுது, குறுக்கு கோடுகள் வந்து காணப்படுது. நம்மளோட சூரிய மண்டலம் அமைஞ்சிருக்க பால்வெளி திரளானது எந்த வகைக்கு கீழே வருது, கோடிட்ட சுருள் விண்மீன் திரளுக்கு கீழே தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பால்வெளி திரள். பால்வெளி திரள் அப்படின்றது என்ன, நம்முடைய சூரிய மண்டலத்தை உள்ளடக்கிய ஒரு விண்மீன் திரள் தான் பால்வெளி திரள்னு சொல்கிறோம். அந்த பால்வெளி திரளோட விட்டம் எவ்வளோ, 1,00,000 ஒளி ஆண்டுகள். இந்த பால்வெளி திரளில் சூரியனை காட்டிலும் சிறியவையான நட்சத்திரங்களையும் சூரியனை விட அதிகமாக 1000 கணக்கான மடங்கு அதிகமான அளவுடைய வேறு பல நட்சத்திரங்களுமே வந்து இந்த பால்வெளி திரளில் காணப்படுது. இதில் ஏராளமான விண்மீன் மண்டலங்கள், தூசி மேகங்கள், இறந்த நட்சத்திரங்கள், புதிதாக பிறந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இது 100 பில்லியன் நட்சத்திரங்களை கொண்டிருக்கிறதா கருதுகிறாங்க.
நம்மளோட பால்வெளி திரளுக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் என்னன்னா ஆண்ட்ரோமேடான்னு சொல்றாங்க. பூமியில இருந்து நம்ம பார்க்கும்போது நைட்டு ஒளிக்கற்றை மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடிய வெற்று கண்களால பிரிச்சு பார்க்க முடியாத நட்சத்திர தொகுப்பு அதனால இதை என்ன சொல்றாங்க பால் என்ற அடைமொழியை பெறுதுன்னு குறிப்பிடுறாங்க. புராணங்கள்ல இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆகாஷ கங்கா அப்படின்னு அழைக்கிறாங்க. பூமியில இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த பால்வெளி திரள் எப்படி தெரியுதான் ஒரு வெளி ஒளிப்பட்டை மாதிரி தான் தெரியுது. கலிலியோ கலிலி 1610 முதன் முதல தனது தொலைநோக்கியோட உதவியோட இந்த ஒளிப்பட்டையானது ஒரு தனிப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு அப்படின்னு கண்டறிஞ்சாரு. 1920 தொடக்கம் வரைக்கும் பெரும்பாலான வானியலாளர்கள் பால்வெளி திரளானது பிரபஞ்சத்தோட அனைத்து நட்சத்திரங்களையும் கொண்டிருக்கதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த எட்வின் ஹப்பிளோட ஆய்வுகள் தான் பால்வெளி திரள் என்பது பல்வேறு பல விண்மீன் திரள்கள்ல ஒண்ணுதான் அப்படின்னு சுட்டி காட்டினாங்க. பால்வெளி ஓரிடத்துல நிலையா இருக்காது, ஆனா அது தொடர்ந்து சுழஞ்சுகிட்டே இருக்கு. நம்ம சூரிய மண்டலம் விண்மீன் மையத்திலிருந்து சுமார் 27,000 ஒளியாண்டுகள் தொலைவில் பால்வெளி திரளோட கரத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம சூரிய மண்டலம் சராசரியா 828,000 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்துல பயணிக்குது. அப்ப இந்த சடுதியான வேகத்துல கூட சூரிய குடும்பம் பால்வெளி திரளை முழுமையா சுற்றி வர்றதுக்கு 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சூரிய குடும்பம் இதே இடத்துல இருந்த போதும் பூமியில யாரெல்லாம் கிடையாது, நம்ம மனுஷங்களோ இமயமலையோ எதுவுமே கிடையாது, ஆனா டைனோசர்கள்லாம் பூமியில சுற்றி திரிஞ்சிட்டு இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம விண்மீன் திரளோட மையத்துல சூரியனை போலவே பில்லியன் மடங்கு அதிக நிறையோட ஒரு பயங்கரமான கருந்துளை காணப்படுது. இந்த கருந்துளைய நேரடியா நம்மளால பார்க்க முடியாதுனாலும் விஞ்ஞானிகள் அதோட ஈர்ப்பு விளைவுகளை கொண்டு அதோட இருப்பிடத்தை என்ன பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட பால்வெளி திரளில் உள்ளது போல பல விண்மீன் திரள்களோட இதயத்துல என்ன காணப்படுது கருந்துளை இருக்கிறதா அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் விண்மீன் மண்டலம். பூமியில இருந்து நம்ம பார்க்கும்போது நைட் வானத்துல காணப்படுற பிரிச்சு நம்மளுக்கு தெரியக்கூடிய நட்சத்திரங்களோட அமைப்பை தான் என்ன சொல்றாங்க விண்மீன் மண்டலம்னு அழைக்கிறாங்க. சர்வதேச வானியல் சங்கம் 88 விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தி இருக்கு. பழைய விண்மீன் மண்டலங்கள்ல பலசும் கிரேக்க அல்லது லத்தீன் புராண கதைகள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோட பெயர்களை கொண்டதா தான் இருக்கு. உசா மேஜர் அதாவது சப்த ரிஷி மண்டலம் இது வந்து ஒரு பெரிய விண்மீன் மண்டலமா, இது வானத்தோட பெரும் பகுதியை உள்ளடக்கியிருக்கு. அப்ப இந்த நட்சத்திர மண்டலத்தோட குறிப்பிடத்தக்க அம்சம்னு பார்த்தோம்னா 7 பிரகாசமான நட்சத்திரங்களோட பெரிய குவளைன்னு இதை அழைக்கிறாங்க. அதாவது இந்திய வானியலோட 7 துறவிகள். நெக்ஸ்ட் லத்தீன் மொழியில சிறிய கரடி அப்படின்னு பொருள்படக்கூடிய உர்சா மைனர் அது வந்து வடவானத்துல இருக்காம். துருவ நட்சத்திரம் போலாரிஸ் இந்த விண்மீன் மண்டலத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய குழுவான சிறிய டிப்பர் 7 நட்சத்திரங்களை கொண்டிருக்கிறது மற்றும் உர்சா மைனர்ல உள்ள நட்சத்திரங்கள் மாதிரியே அது காணப்படுது. கிரேக்க புராணங்கள்ல ஓரியன் அப்படின்ற ஒரு வேட்டைக்காரர் இருந்தாராம். இந்த விண்மீன் மண்டலம் 81 விண்மீன்களை உள்ளடக்கினதா இருக்கு. இதுல 10 தவிர மற்ற எதையுமே நம்மளால வெற்று கண்களால பார்க்க முடியாது. பல்வேறு விண்மீன்கள் ஆண்டு முழுவதும் வெவ்வேறு நேரங்களில் வானத்தில் காணப்படுது. அப்ப சூரியனை சுற்றி பூமியோட சுழற்சி காரணமாக தான் இதை நம்மளால என்ன பண்ண முடியுது பார்க்க முடியுது. விண்மீன் திரள் போல இல்லாம விண்மீன் மண்டலங்கள் வெறும் ஒரு ஒளியியல் தோற்றம் மட்டும்தான், அது உண்மையான பொருள்கள் கிடையாது. எது விண்மீன் மண்டலங்கள் விண்மீன் திரள்கள்ல நட்சத்திரங்களோட ஈர்ப்பு விசையால பிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அமையுது. ஆனா விண்மீன் மண்டலத்துல ஒரு நட்சத்திரம் மிக அருகில இருக்கும், இன்னொன்று எப்படி இருக்கும்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரே திசையில இருக்கிறதால தான் வானத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது. அப்ப விண்மீன் மண்டலங்களோட பெயர்கள் சில கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். விண்மீன் மண்டலங்களோட இந்திய பெயர் மற்றும் ஆங்கில பெயரை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷம் அப்படின்றது இந்திய பெயர், அதுக்கு ஈக்குவலான ஆங்கில பெயர் என்னது ஏரிஸ். ரிஷபம் டாரஸ், மிதுனம் ஜெமினி, கடகம் கேன்சர், சிம்மம் லியோ, கன்னி விர்கோ, துலாம் லிப்ரோ, விருச்சிகம் ஸ்கார்பியோ, தனுஷ் லாஜிஸ்டோரியஸ், மகரம் கேப்ரிகோன், கும்பம் அகோரிஸ், மீனம் பிசஸ். ஸோ இது எல்லாமே நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ராசின்னு சொல்லுவாங்களா ஹிந்துஸ், அதோட பெயர்களாக தான் இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் ஒளிரக்கூடிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒளிரும் வானியல் பொருள்னு குறிப்பிடுறாங்க. வெற்று கண்களால் நம்ம நைட்டு வானத்தில் எத்தனை நட்சத்திரங்களை பார்க்க முடியும்னா ஏறக்குறைய ஒரு 3000 நட்சத்திரங்களை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தொலைநோக்கியால் நம்மளால் நிறைய நட்சத்திரங்களை பார்க்க முடியும். நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்ப தொலைவில் அமைஞ்சிருக்கனால தான் அது நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியுது. ஆனா அவதோட ஒளி வந்து நீண்ட தூரம் பயணம் செஞ்சு நம்மள வந்து அடையுது. வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய அந்த தடைகள் ஒளியை ஒரு நேரான பாதையில செல்றதுக்கு அனுமதிக்காதான். இதன் காரணமா தான் நம்மளோட நட்சத்திரங்கள் வந்து நம்மளுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது அது வந்து மின்னிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னது சூரியன். அடுத்த நட்சத்திரம் என்னதுன்னா ஆல்பா சென்டாரி. நெக்ஸ்ட் துணைக்கோள்கள்.
ஒரு கோளை சுற்றி ஒரு நிலையான வட்டப்பாதையில சுற்றக்கூடிய ஒரு பொருளை தான் என்ன சொல்றாங்க துணைக்கோள் அப்படினு குறிப்பிடுறாங்க இந்த துணைக்கோள்கள்ல ரெண்டு டைப் இருக்கு என்னன்னா இயற்கை கோள்கள் செயற்கை கோள்கள்னு ரெண்டு வகைப்படுத்தி இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயற்கை செயற்கை கோள்களை பார்க்கலாம் ஒரு கோளை சுற்றி சுழலும் அனைத்து இயற்கை பொருள்களையுமே இயற்கை செயற்கை கோள்னு குறிப்பிடுறாங்க அவை பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா நிலவுகள் அப்படினு அழைக்கப்படுது பெரும்பாலான நிலவுகள் எப்படி இருக்குன்னா கோள வடிவமுடையதா இருக்கு இது பொதுவான கோள்களின் வலுவான ஈர்ப்பு விசைகளால ஈர்க்கப்பட்டு விண்கற்களோ அல்லது எலிக்கற்களோ கிடையாது நம்ம சூரிய குடும்பத்துல புதன் மற்றும் வெள்ளி தவிர மற்ற எல்லா கோள்களும் நிலவுகளை கொண்டிருக்கு பூமிக்கு ஒரே ஒரு நிலவு தான் இருக்கு நமக்கு தெரியும் அதே சமயம் வியாழன் மற்றும் சனி மாதிரியான கிரகங்களுக்கு 60க்கு மேற்பட்ட நிலவுகள் வந்து காணப்படும் அடுத்து செயற்கை துணைக்கோள் மனிதனால உருவாக்கப்பட்ட கோளை சுற்றி வரக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்ட பொருளை தான் என்ன சொல்றாங்க செயற்கை கோள்கள்னு சொல்றாங்க உலகத்தோட முதல் செயற்கை கோள் இது ரஷ்யாவோட ஸ்புட்னிக் 1 அப்ப இந்தியாவோட முதல் செயற்கை கோள் இது ஆரியபட்டா இந்த செயற்கை கோள்கள் எல்லாமே எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதுனா தொலைக்காட்சி ஒளிபரப்பு வானொலி ஒளிபரப்பு விவசாய விளைச்சல் கனிம வளங்கள் வானிலையோட முன்னறிவிப்பு பூமியில இருக்கக்கூடிய இடங்களை கண்டறிது இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோன்னு சொல்லுவாங்க இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது தலைமையிடம் எங்க இருக்குன்னா பெங்களூரை தான் தலைமையிடமா கொண்ட இந்திய அரசாங்கத்தோட ஒரு விண்வெளி நிறுவனம் தான் இஸ்ரோன்றது இதோட நோக்கம் என்னன்னா விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கிரக ஆய்வின் மூலமா தேச வளர்ச்சிக்காக விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுதான் இதோட நோக்கம் இது 1962 விஞ்ஞானி விக்ரம் சாராபாயால வடிவமைக்கப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு இன்கோஸ்பார் அப்படின்னு சொல்லுவாங்க என்னும் நிறுவனத்தின் நிறுவனத்தை தான் மாத்தி 1969 இஸ்ரோவா உருவாக்குனாங்க இப்படி இந்தியாவோட விண்வெளி நடவடிக்கைகளுக்கான நிறுவனமா இஸ்ரோ வந்து நிறுவியிருக்காங்க விண்வெளி துறையால நிர்வகிக்கப்பட்டு இந்திய பிரதமருக்கு வந்து இந்த இஸ்ரோல இருக்கவங்க அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க இந்தியாவோட முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை யார் வடிவமைச்சாங்கன்னா இந்த இஸ்ரோ தான் கட்டமைச்சிச்சு 1980 இந்தியாவால் உருவாக்கப்பட்ட SLV-3 அப்படின்ற ஏவுகணை வாகனம் மூலியமா சுற்றுப்பாதையில ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் அப்படின்ற பெருமை எதை சேரும்னா ரோகிணி அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை தான் சேருது இஸ்ரோ அதுக்கப்புறம் ரெண்டு ராக்கெட்டுகளை உருவாக்குச்சு துருவ செயற்கைக்கோள் வெளியிட்டு வாகனம் என்ன சொல்லுவாங்கன்னா PSLV போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க PSLV போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் ஓகேவா இது வந்து துருவ சுற்றுப்பாதையில செலுத்துவதற்காக மற்றும் ஜியோ சின்க்ரோனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் GSLV செயற்கைக்கோள்களை புவிசார் வட்டப்பாதையில வைக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க இந்த ராக்கெட்டுகள் ஏராளமான தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள் மற்றும் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை வானத்துல ஏவுறதுக்கு இந்த ராக்கெட்டுகள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு துணைக்கோள் வழி செலுத்துதல் அமைப்புகளான GAGAN மற்றும் IRNSS போன்றவை நிறுவப்பட்டுச்சு ஜனவரி 2014 இஸ்ரோ உள்நாட்டு கிரையோஜெனிக் இயந்திரமான GSLV-D5 உதவியோட GSAT-14 நிறுவிச்சு இஸ்ரோ 2008 அக்டோபர் 22 அன்னைக்கு சந்திராயன் 1 அப்படின்ற சந்திரனை சுற்றக்கூடிய ஒரு துணைக்கோளை ஏவுனுச்சு 2013 நவம்பர் 5 இந்த செவ்வாய் கிரகத்தை சுற்றக்கூடிய மங்கள்யான் அப்படின்ற துணைக்கோளையும் ஏவியிருக்காங்க அப்ப 2008 சந்திராயன் 1 2013 மங்கள்யான் அடுத்து 2014 செப்டம்பர் 24 இந்த மங்கள்யான் வந்து செவ்வாயோட சுற்றுப்பாதையில நுழைஞ்சு ஃபர்ஸ்ட் முயற்சியிலேயே செவ்வாயை அடைந்த நாடு அப்படின்ற பெருமையை நம்ம இந்தியாவுக்கும் செவ்வாயோட சுற்றுப்பாதையை தொடக்கூடிய உலகத்தோட 4வது விண்வெளி நிறுவனம் அப்படின்ற பெருமையையும் ஆசியாவோட முதல் விண்வெளி நிறுவனம் அப்படின்ற பெருமையும் நம்ம இஸ்ரோக்கு வாங்கி தந்துச்சு 2016 ஜூன் 18 அன்னைக்கு இஸ்ரோ ஒரே சுமைதாங்கியில 20 துணைக்கோள்களை வானத்துல வந்து ஏவியிருக்காங்க 2017 பிப்ரவரி 15 அன்னைக்கு ஒரே ஏவுகணையில PSLV-C37 104 துணைக்கோள்களை வானத்துல செலுத்தி நம்ம உலக சாதனை புரிஞ்சிருக்கோம் இஸ்ரோ அதனது மிக கனமான ஏவுகணையான ஜியோ சின்க்ரோன செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் GSLV-MK-3 மூலம் GSAT-19 அப்படின்ற துணைக்கோளை வந்து 2017 ஜூன் 5 வட்டப்பாதையில வந்து நிறுவியிருக்காங்க இது மூலயமா 4 டன் கடினமான துணைக்கோள்களை நிறுவக்கூடிய நிறுவனமா நம்மளோட இஸ்ரோ வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க இஸ்ரோ 2019 ஜூலை 22 அன்னைக்கு சந்திராயன் 2 அப்படின்ற ஒரு துணைக்கோளை ஜியோ சின்க்ரோன செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் மூலியமா சந்திரனுக்கு ஏவியிருக்காங்க இது 2019 ஆகஸ்ட் 20 அன்னைக்கு சந்திரனோட சுற்றுப்பாதையில நுழைஞ்சு செப்டம்பர் 7 அன்னைக்கு அதோட லேண்டர் அப்படின்ற துணை வாகனம் நிலவுல வந்து தரையிறங்கியிருக்கு
நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க சுப்பிரமணியன் சந்திரசேகர் இவர் யாருன்னா இந்திய அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளர் தான் இந்த சுப்பிரமணியன் சந்திரசேகரன் அப்படிங்கறவங்க இவங்களோட காலம் எப்பனா 19 அக்டோபர் 1910 முதல் 21 ஆகஸ்ட் 1995 1983 வருஷம் இயற்பியலுக்கான ஒரு நோபல் பரிசை இவருக்கும் வில்லியம் ஏ பஃப்லர் அப்படிங்கறவருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க இவரோட விண்மீன் பரிணாம வளர்ச்சியோட கணித ரீதியான செயல்பாடுகள் நட்சத்திரங்கள் மற்றும் கரந்தொலைகளோட பரிணாம படிகளோட கோட்பாட்டு மாதிரிகள் எல்லாத்தையுமே இவர் கொடுத்திருக்காரு சந்திரசேகர் தன்னோட வாழ்நாளில் பல்வேறு வகையான இயற்பியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்காரு நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் 1989 கலிலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரோட பெயரை வந்து சூட்டப்பட்டு நினைவு கூறப்பட்டிருக்காரு இதோட 14 வருட விண்வெளி பயணத்துல கல்வி நுண்ணாய்வு கலனும் அதிலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சிறு கலனும் இணைந்து வியாழன் கஸ்ப்ரா அப்படின்ற ஒரு துணைக்கோள் ஷூமேக்கர் லெவி நைன் அப்படின்ற ஒரு வால் நட்சத்திரத்தினால வியாழன்ல இருக்கக்கூடிய தாக்கம் யூரோப்பா காலிஸ்டோ இயோ மற்றும் அமல்தியா போன்றவைன்னு குறிப்பிடுறாங்க வியாழனோட ஒரு நிலவு கூட இந்த கலிலியோ கலம் வந்து மோதாம தடுக்கிறதுக்காக இதோட பணி முடிஞ்ச உடனே வியாழன்லயே என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லா சிதைச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசன்ல நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இந்த லெசன்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் நினைவில் கொள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அண்டத்தை குறித்து படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர் வானியல் அப்படின்னு பேர் அண்டத்தில் என்னெல்லாம் இருக்குது விண்மீன் திரள்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் விண்கற்கள் துணைக்கோள்கள் பருப்பொருள்கள் மற்றும் ஆற்றல் எல்லாமே அடங்கியிருக்கு நெக்ஸ்ட் வளர்பிறை காலத்தில் இருக்கக்கூடிய நிலவு முதல் நிலவு வந்து கால் முதல் கால்பாகம் அப்படின்னும் தேய்பிறை காலத்தில் இருக்கக்கூடிய நிலவு என்ன சொல்கிறோம் மூன்றாம் கால்பாகம்னும் அழைக்கப்படுது பிறை நிலவு அப்படின்றது என்னது நிலவு வந்து அரை அளவு ஒளியை விட குறைஞ்ச அளவு ஒளியில் இருக்கக்கூடிய காலத்தை தான் பிறை நிலவுன்னு சொல்கிறாங்க கூணல் நிலவு என்பது நிலமானது அரையளவு ஒளியை விட அதிக ஒளியில் இருக்கக்கூடிய காலம் அப்போ கோள்கள் என்ன பண்ணுது தங்களோட பாதையை திருப்பிக் கொள்கிற நிகழ்வை தான் பிற்போக்கு இயக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நம்ம முன்னோர்கள் கூறிய புவிமய கோட்பாடானது என்ன சொல்லுது பூமியை மையமாக கொண்டு சூரியன் மற்றும் மற்ற கோள்கள் சுற்றி வருது அப்படின்னு குறிப்பிடுறாங்க சூரிய மய கோள்கை என்ன சொல்லுது சூரியன் தான் மையமாக இருக்குது பூமியும் பிற கோள்களும் தான் சூரியனை சுற்றி வருதுன்னு குறிப்பிடுது அடுத்து சூரிய மய கொள்கைக்கு கண்கூடான ஒரு நிரூபணத்தை யார் வழங்கினா கலிலியோ வழங்கியிருப்பார் அதாவது அந்த வெள்ளி கோளை வச்சு ஆராய்ச்சி பண்ணதை கொடுத்துருப்பார்ல அதுதான் இந்த உலகத்துல 1000 கோடி விண்மீன் திரள்கள் வந்து காணப்படுதான் ஒரு விண்மீன் திரள் என்பது ஈர்ப்பு விசையால ஒருங்கமைக்கப்பட்ட அநேகமான விண்மீன்களோட தொகுப்புன்னு குறிப்பிடுறாங்க அடுத்து நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது தென்படக்கூடிய விண்மீன் கூட்டங்களோட தொகுப்புக்கு என்ன பேரு விண்மீன் மண்டலம் அப்படின்னு பேரு நிலையான ஒரு சுற்றுப்பாதையில கோள்களை சுற்றி வர பொருள்களுக்கு துணை கோள்கள் அப்படின்னு பெயர் பெங்களூருவை தலையிடமா கொண்ட விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் தான் என்னது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இஸ்ரோ அப்படின்றது நெக்ஸ்ட் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் யாரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவரோட காலம் எப்போ 1931 2015 வரைக்கும் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம் அப்துல் கலாம் அவரோட ஸ்கூல் படிப்பை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ராமேஸ்வரத்தில் படிச்சிருக்காரு அப்போருந்தே அவருக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சின்ன வயசில் அவர் பத்திரிக்கை விற்கிற தொழில் பார்த்து தான் தன்னோட படிப்பு செலவுகளை மேற்கொண்டாராம் அப்போ அவரோட ஸ்கூல் டைமில் ஒரு தடவை களப்பயணம் போயிருக்கும்போது பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை அவங்க டீச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு அறிவியல் அறிஞர் ஆவதற்கும் விமானத்தை வடிவமைக்கிறதுக்கும் அந்த பறவை பறக்கிறது தான் இவருக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சிருக்கு அப்துல் கலாம் அவர்கள் அவரோட கல்லூரி படிப்பை வந்து இயற்பியலில் இளம் அறிவியல் பட்டத்தை 1954 பெற்றிருக்காரு 1955 சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஐடியில் தன்னோட விண்வெளி பொறியியல் படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணார் கலாம் எம்ஐடியில் படித்து முடித்த உடனே உள்நாட்டு தொழில்நுட்ப அறிஞர்களோட ஹெல்ப்போட உள்நாட்டில் கிடைச்ச பொருள்களை வச்சு நந்தி அப்படின்ற ஒரு விமானத்தை வடிவமைச்சார் அதை அவரே இயக்கியும் காமிச்சிருக்காரு 1983 இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சகத்தோட அறிவியல் ஆலோசகராகவும் கலாம் அவர்கள் வந்து பொறுப்பேற்று கலாம் அவர்கள் 1980 இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் SLV-3 செயற்கைக்கோள் செலுத்தினை பயன்படுத்தி ரோகிணி 1 அப்படின்ற துணைக்கோளை வெற்றிகரமாக வானத்தில் செலுத்தியிருக்காங்க இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய த்ரிஷூல் அக்னி பிருத்வி நாக் மற்றும் ஆகாஷ் இந்த ஏவுகணைகள் எல்லாமே வடிவமைக்கப்பட்ட போது அதோட திட்ட இயக்குநராக இருந்தவங்க யார் தான் நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் 1999 ஆபரேஷன் சக்தி அப்படின்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றியிருக்காரு இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவரும் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் தான் இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா விருதை நம்மளோட மத்திய அரசு இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க இந்தியாவில் 2002 முதல் 2007 வரை குடியரசுத் தலைவராகவும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருக்காங்க இந்தியாவில் முதன் முறையாக 1974 சிரிக்கும் புத்தர் அப்படின்ற ஒரு திட்டத்தில் அணுவெடிப்பு சோதனை நிகழ்ந்தது அந்த நிகழ்வின் போது 60 விண்வெளி பொறியியல் அறிஞர்களோட பங்களிப்பு இருந்துச்சு அதில் நம்ம கலாம் அவர்களும் ஒருத்தர் அப்போ சிரிக்கும் புத்தர்ன்ற திட்டம் எந்த வருஷம் 1974 அடுத்து கலாம் அவர்கள் 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிஞ்சிருக்காங்க இவர் இந்திய ராணுவ ராக்கெட் வடிவமைப்போட முதன்மையாளராகவும் விளங்கியிருக்காங்க
அதனால தான் நம்ம ஏவுகணை நாயகன் அப்படினு யார சொல்றோம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பத்தி சொல்றோம் ஓகே फ्रेंड्स இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு கண்டினியூஸா நெக்ஸ்ட் லெசன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स